இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடியனுக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சியாகப்பட்டது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்பேற்பட்ட எவ்வளோ துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு விடிவை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. எந்த வகையில் அப்படின்னா, இத்தனை நாள் இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தவங்களோட சுய ரூபத்தை கற்றுக்கக்கூடிய அமைப்புகளும், அதில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஒரு இவ்வளோ நாள் இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாத லெவலில் துன்பமாக இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் ஏன் இதை அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை இதானாலும் இந்த ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவான் முடிஞ்சாலும் சில அன்பர்களுக்கு இன்னும் கஷ்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கு காரணம் சுய ஜாதகம். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், ஏன்னா அந்த குரு பகவானுக்கு மட்டும் ஒரு சக்தி உண்டுங்க, அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ, அவருக்கு தசாநாதன் கெட்டிருந்தாலோ புத்திநாதன் கெட்டிருந்தாலும் இந்த குரு பகவான் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் சரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கும் சரி இவர் யோகத்தை கொடுத்துருவார். அப்படிங்கும் பொழுது அந்த தன்மையில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து புனிதமடையுதுங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த வகையில் உங்கள் ராசியும் பார்க்குறதுனால பல தடைகள் விலகக்கூடிய அமைப்புகளும் பல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, பாக்கியம்னா லக்கு சரிங்களா, லக்குனா ஒரு யோகம், லக்குனா நீங்கள் ஒன்று ஜாக்பாட் அப்படி இப்படின்னு போயிடக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா ஒரு உந்து சக்தி, நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து வைக்கிறோம்னா ஒரு ரெண்டு எஃபர்ட் தள்ளி வைக்கும், நம்மளை பாசிட்டிவாக கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் மகிழ்ச்சியான தருவாய்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், பட் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் நல்லா பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. எக்ஸாம்பிள், இந்த டயத்தில் நல்லா வரக்கூடிய டயத்தில் பழி வாங்குகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அன்னைக்கு இப்படி பண்ண பார்த்தியா, இந்த ஒரு அட்வர்ஸான தாட்ஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி கம்மியாயிடும். அடிக்கடி நான் சொல்கிற நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீஸ் இட் இல் அச்சீவ். அப்படின்னா நாம் எதை நினைத்து பயணப்படுறோமோ அதுக்குள்ளே தான் நம்ம போய் மாட்டுவோங்கிறது தான் யதார்த்த தன்மை, யதார்த்த உண்மைங்க. அப்போ நம்ம பாசிட்டிவான விஷயங்களில் தெய்வ வழிபாடோடு நம்மளோட முன்னேற்றத்தை மட்டும் பார்த்துன்னு போகணும். எதிரிகள் துரோகிகளை இந்த டயத்தில் வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடாது. தானாக அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களே தோத்துருவாங்க சரிங்களா. ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டுவர்ட்ஸ் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவாக மட்டுமே போயிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போக போக போகவே நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது, இதையும் நீங்கள் உணரலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து தேடிருந்த அன்பர்களுக்கு வந்து இப்போ குலதெய்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே மாதிரி வெளிநாடு சென்று நான் வேலைக்கு போகணும்னு ரொம்ப நாள் தடையாக இருந்துருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும், இதுவரைக்கும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் தொடர்பு கொண்டீங்க, எப்போங்க எங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகும், ரொம்ப நாள் தடையாக இருக்கே அப்படின்றவங்க எளிமையான விஷயங்களாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விடாமல் ஆணாக இருக்கிறவங்க வந்து விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அம்பிகைக்கு ஏதோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது அம்பிகைன்னு நான் சொல்லக்கூடியது வந்து எப்படி நான் சொல்கிறேன்னா சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோயிலில் பழமையான கோயில் போயிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிகிட்டே வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். அதேமாதிரி பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை, சுமங்கலி பிரார்த்தனை வந்து நீங்கள் வீட்டில் சுமங்கலிகளை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதும், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துலேயோ இல்லை நீங்கள் பிறந்த நாள்லேயோ நீங்கள் செஞ்சுட்டு வர வர வரவே நிறைய மாற்றங்கள், அட்லீஸ்ட் இந்த இதில் வந்து மினிமம் ஒரு ரெண்டு டைமாவது செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே நல்லா வரும். அதை இந்த குங்குமார்ச்சனை பண்ணும்போது அந்த ஆண்களாக இருக்கிறவங்க அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுட்டே வாங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, அதாவது தப்பை கண்டால் கோவம் வந்துடும். நீங்கள் தப்பான விஷயத்துக்கு போகலைனாலும் தப்பை பார்த்தா கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு இப்போ நர்வஸ் டிஸார்டர்ஸ் வரலாம். அப்போ இந்த நர்வஸ் டிஸார்டர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எளிமையான பரிகாரம் என்ன, கோவப்படாதீங்க தயவு செஞ்சு, யாரோ எப்படியோ போட்டோம் அப்படிங்கும்பொழுது நம்ம போய் யாரையும் மாற்றலாம் முடியாதுங்க. அவங்கவுங்க செய்த வினை அவங்கவுங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும். அப்படிங்கும்பொழுது நம்ம சொல்கிறதுனாலலாம் அவங்க மாறுவாங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நீங்கள் கொடுக்குறதுனாலலாம் அவங்க மாற மாட்டாங்க. அதனால் அந்த எனர்ஜியை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட கெரியர் பார்த்துன்னு போகிறதும், அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டயத்துலலாம் அதை விட்டுருங்க. இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குருன்னு நான் சொல்கிறது வந்து சித்த மகாபுருஷரோ ஒரு யோகியோ அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி அவர் பேரை சொல்லி, இப்போ நீங்கள் ஒருவேளை அகத்தியர் சித்தரை நீங்கள் வழிபடுறீங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த அகத்தியர் சித்தரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அன்னதானம் வியாழக்கிழமை பண்ணுங்கள், அந்த பெருமையை வந்து அவருக்கு கொடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா தனப்பிராப்தி நிறைய கிடைக்கும்.
அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும். வேலை வாய்ப்புகள் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு வந்து விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முருகப்பெருமானுக்கு வந்து தினசரி தேனும் தினைமாவும் வச்சு சுவாமி கும்பிட்டுனே வாங்க. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற லெவலை விட அடுத்த பரிமாண வளர்ச்சியை திருச்செந்தூர் முருகன் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் எங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே இருக்கக்கூடிய தாயு மாணவர் சுவாமியை போய் வழிபட்டுன்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். குழந்தை வரம் இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, தாயு மாணவர் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் போயிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா, சுகப்பிரசவம் கிடைச்சதுக்கப்புறமா, குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறமா அதை கொண்டு போய் தார் எடுத்து, தார்னா வாழைத்தார் எடுத்து அங்கே போடுறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த வாழைத்தார் எடுத்து அதை நீங்கள் அங்கே கொண்டு போய் சிவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பானலிங்க பூஜையை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வர 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 வரவே இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துடலாம். ஒருவேளை பானலிங்கம் இலவசமாக வேணும்னாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக நேராக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் நம்ம சுய ஜாதகமும் நம்ம பார்க்கலாம். அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நம்ம பார்த்து கொடுத்துடலாம் நண்பர்களே. நாளை தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம எளிமையான முறையில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.